सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वंदकारो वै रुकारस्तन्निवर्तकः अंधकार निरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम सहनाभवतु सहनौ भुनक्तु सहवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः। पुस्तकத்துல பேஜ் 234 ஸ்லோகம் 388-89 स्वयं ब्रह्मा स्वयं विष्णुः स्वयं इंद्र स्वयं शिवः स्वयं विश्वमिदं सर्वं स्वस्माद्दन्यन्न किञ्चन अन्तःस्वयं चापि बहिःस्वयं च स्वयं पुरस्तात् स्वयमेव पश्चात् स्वयं ह्यवाच्यां स्वयमप्युदीच्यां ततो परिष्टात् स्वयमप्यदस्ततात् स्वयमप्यदस्तात् கொடுக்கக்கூடிய சாதனை அடைந்த புரிந்து கொண்ட தெளிந்த நல்லறிவை மீண்டும் மீண்டும் அதை ஞாபகம் படுத்திக் கொள்வதாக அதை ரிகலெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே அபியாசமானது அமையிறது. இப்போ ஒரு விஷயம் நமக்கு திருப்பி திருப்பி அதே விஷயத்தை ஞாபகம் வர வைக்கணும் வரணும் சுலபமாக அது ஏற்படணும் அப்படின்னா அந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு ஆழமாக நம்மளுடைய ஈடுபாடு இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம அதை ஆழமாக அதை மனசில் பொருத்தியிருக்கணும் எவ்வளோ ஆழ்ந்து அதுக்குள்ளே நம்ம புரிஞ்சுட்டுருக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியணும். அது எல்லாம் சகஜமான விஷயம். ஏதாவது ஒரு விஷயம் வந்து அதே சிந்தனையாக இருக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அது வந்து முக்கியத்துவமாகவும் எந்த அளவுக்கு அது ஆழமாக அதில் நம்ம ஈடுபாடு இருக்கணுங்கிறது நமக்கு புரியுது. அப்போது சிரவண மன்னனம் சிரவணம் மன்னனம் நீண்ட காலம் குருவிடத்தில் பணிவுடன் இந்த உபதேசத்தை பெற்று அதை நன்கு அவர் சொல்கிறத கேட்டு புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நான் பர்சனலாக அதை ஆராய்ச்சி பண்ணி
அதை விசாரம் பண்ணி திருப்பி திருப்பி இதை படிக்கிறது இதை பற்றி சிந்தனை பண்ணுறதானது ஆழமாக நடக்க வேண்டும். ஹோம்ஒர்க்னு சகஜமாக சொல்லிடுவோம், அதில் இவ்வளோ விஷயம் இன்வால்வ்டாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, புரிஞ்ச விஷயத்தில் பலவிதமான சந்தேகங்கள் நேச்சுரலாக வரும், அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிடாமல் ஸ்ருதி என்ன சொல்கிறது, ஸ்ரத்தையோடு இங்கே வந்து ஸ்ருதி சொல்கிறது அல்டிமேட். ஸோ நமக்கு என்னதான் தோணினாலும் இங்கே சாஸ்திரம், வேதம், வேதாந்தம், உபதேசம் என்ன சொல்கிறதோ அதற்கு பிரதானத்துவத்தை கொடுத்து அதை வச்சு நம்மளுடைய சந்தேகங்களை தெரிஞ்சுக்கணும், நிவர்த்தி பண்ணிக்கணும், ரிகன்சைல் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டோமே ஆனால் எது அபௌருஷ்ய வாக்கியமாக இந்த வேதாந்த விஷயமாக இருக்கிறதோ, எந்த சிரவண மனநத்தில் அந்த பரம்பரையாக அந்த சம்பிரதாயமாக வரக்கூடிய அந்த உபதேசமானது குருவிடத்திலேருந்து வந்ததோ, அது அப்படியே தெள்ளத்தெளிவாக அதே விஷயமாக நமக்கு பதியக்கூடிய விஷயமாக அமையிறது. அப்படி ஆழமாக இது பண்ணின பிறகு கடைசியாக இந்த எவ்வளோ சந்தேகங்கள் நீங்கினால் கூட பழக்க தோஷத்தில் பலவிதமான அதே தாட் பேட்டர்ன், அதே விதமான எண்ணங்கள் திருப்பி திருப்பி வந்து நம்மளை அதோடைய ஆதிக்கம் ஏற்படுறதுனால அதை விபரீத பாவனா என்று கூறி, இந்த சமாதி முறையில், இந்த தியானத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மனசு வேற எங்கேயும் செதறவிடாமல் ஒரே விஷயத்தில் ஒருமுகமாக அந்த தியானத்தில் இருக்கிற நிலையில், அந்த நிர்விகல்பக அவஸ்தாவில் இந்த விஷயத்தை தியான விஷயமாக பொருத்தி, என்ன விஷயம், எந்த விஷயம், எந்த விஷயம், இந்த விஷயம், இந்த விஷயம் சொல்கிறீங்களே இல்லையா, எந்த விஷயம் பேசின்னு இருக்கோம், ஒரே விஷயத்தை தான் எல்லா கிளாஸும் பேசின்னு இருக்கோம் இல்லையா, தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி அப்படியே விஷயத்தை திருப்பி திருப்பி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கு. அப்போது அகம் பிரம்ம ஆத்மா சர்வம் அகம், இந்த சர்வாத்ம பாவா, நான் தான் சச்சித் ஆனந்தம், சத்து சித்து நானே, இங்கே இருப்பது எல்லாமே சத்து சித்து தான். பலவிதமாக தோன்றினாலும் பல நாமரூபங்களை அதை குறிப்பிட்டாலும் என்ன தவிர வேறு ஒரு வஸ்து கிடையாது. சத்தியம் அகம், சைத்தன்யம் அகம், சச்சித் அகம், இதற்கு பேர் சர்வாத்ம பாவா. இத்தனை நாள் எப்படி இருந்தது, ஐஎம் ஆளு, இங்கே தமிழ், தமிழ் ஆளு, ஞானத்தினால் என்ன, ஐஎம் ஆல், ஆங்கில ஆல், ஆளுலேருந்து ஆள் புரியறதா. அப்போது எங்கே சச்சிதானந்த ஸ்வரூபம் அல்ல, எங்கே இல்லை அப்படின்னு, எங்கே இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டோமோ அது சச்சிதானந்த ஸ்வரூபமாக கிடையாது. சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லிட்டாலே நீ கமர நிறைந்து எல்லாம் இடத்துலையும் எல்லாமாகவும் இருக்கக்கூடிய விஷயம், பலவிதமான தோற்றங்கள், பலவிதமான நாம ரூபங்கள், ஆனால் வஸ்து ஒன்றே. இதற்கு நம்ம பல உதாரணம் பார்க்குறோம், ஃபர்தராகவும் சொல்ல போகிறோம். இப்போது சர்வம் அகம் ஏவ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போது எந்த அளவுக்கு நமக்கு இந்த விஷயத்தில் கன்விக்ஷன் உறுதி இருக்கணும் இல்லையா, இப்படிப்பட்ட தியானமானது நமக்கு கை கூடுறதுக்கு. அப்போது மனசில் இதே விஷயத்தை கொண்டு வர்றது தான் இந்த சமாதி பயிற்சி அல்லது நிதித்தியாசனம். சமாதிங்கிறது வந்து ஒரு நிதித்தியாசனத்துக்கு ஒரு கருவியாக அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு பிருகதாரண்ய உபநிஷத்தில் 1.4.10 இந்த மகா வாக்கிய மந்திரமானது என்ன சொல்றது, நான் அப்படிங்கிற விஷயம், அகம் அப்படின்னு சொன்னால் பிரம்மன் இது அர்த்தா, நான்னா பிரம்மன், அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது, சர்வம் சத்தியம் அனந்தம் நிர்விகல்பம் ஏகம் அத்விதீயம், எல்லா வார்த்தையும் நம்ம படிச்சிட்டோம், அப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான். அப்போ இந்த சரீரம் மனசுன்னு ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு வேர்டு கூட டாலி ஆகாது, புரியறது இல்லையா. அப்போது புரிஞ்சுக்கிறதும் என்ன பண்ணுவோம், அந்த சரீர மனசு திருஷ்டியிலேயே நம்ம புரிஞ்சுப்போம், எப்படி நான் ஆக முடியும், எப்படி நான் ஆக முடியும், ஆக வேண்டிய விஷயம் என்னமே கிடையாது, இங்கே தவறாக ஆனதை ரெக்டிஃபை பண்ணுறோம், தவறாக உடம்பு மனசுன்னு கருதி இருக்கிறோம், அதை எடுக்கிறோம், அவ்வளோதான். ஆல்ரெடி என்னுடைய ஸ்வரூபம் எங்கே என்ன டீச்சிங்கோ அந்த ஸ்வரூபம் தான், சரியா, இந்த கிளாரிட்டியோட நம்ம அப்ரோச் பண்ணணும்.
அப்போ அப்படி அந்த சர்வாத்ம பாவம் அகம் சர்வம் எப்படி அகம் சர்வம் அகைன் ஷரீர மனசு திருஷ்டியில கிடையாது ஸ்வரூப திருஷ்டியா அகமேவ சர்வம் இல்லையா ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு போனோம்னா இல்ல சும்மா ஃபர்னிச்சர் இதெல்லாம் போர் அடிக்கிறது போங்கோ ரத்னா ஸ்டோர்ஸ் போங்கோ பாத்திர கடைக்கு போங்கோ எல்லா விதமான எவர் சில்வர் பாத்திரம் அந்த பாத்திரத்துக்கு வந்து என்ன டம்ளர் சொல்லுவா ஸ்பூன் சொல்லுவா என்ன அப்புறம் அடுக்கு தட்டு அப்புறம் கிண்ணம் வாள் பாத்திரம் இலுப்பை சட்டி நான் ஸ்டிக்கு எல்லாம் வந்துடுது இப்போ ஆனால் வஸ்து எவ்வளோ இருக்கிறது ஒரே ஒரு ஸ்டீல் தான் இருக்கிறது புரியுறதா வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்ன நாம ரூபம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வஸ்து ஏகம் அப்படி இந்த சர்வ ஏழு பதினாலு லோகங்கள் அப்படி வச்சு இப்போ எவ்வளோ விதமான ஜீவராசி எவ்வளோ விதமான அச்சேதன சேத்தன விஷயமா எல்லாமே இருக்கிறது இது எல்லாம் என்ன ஏக வஸ்து அகம் சச்சிதானந்தா சத்தியம் ஞானம் பிரம்ம சைத்தன்யம் ஏவ அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியணும் ஏன்னா மகா வாக்கியத்தோடைய அறிவு இது கரெக்டா அதில் வந்து நமக்கு அதை வந்து சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கணும் அதை யோசிச்சு கொண்டே இருக்கணும் அதற்கான கிளாஸ் எல்லாம் ஒன்றுன்னா நம்ம படிச்சுட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது இப்போது சரி அப்படி ஆயிடுத்துன்னா அப்போ இந்த அகம் அகம் அப்படின்னு சொல்கிறேலே இந்த அகம் எல்லாமாக இருக்கிறதே இது ஸ்தூல சரீரமா சூக்ஷ்ம சரீரமா இப்படி நம்ம கேட்டோன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லணும் நீங்கள் தப்பாக கேட்குறேன் அகம்னா சரீரம் கிடையாது ஸ்தூலமும் கிடையாது சூக்ஷ்மமும் கிடையாது ஏன் ஷரீரத்ய வெத்திரிக்தா சாட்சி சைத்தன்யம் பிரம்ம ஆத்மா இல்லையா அப்படி நம்மளை புரிஞ்சுக்கணும் அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற விஷயத்தில் அப்படி சொல்கிறதுனால என்ன அப்போ என்ன ஆயிடுறது இந்த சர்வ பிரபஞ்சம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள் இல்லையா இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வேற லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவார்களும் ஏ டு தட் எக்ஸ்டென்ட்டு இந்திராதி தேவதா வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஜீவா சதுர்முக பிரம்மா ஜீவா இல்லையா எனி தேவதா இன்க்ளூடிங் விஷ்ணு சிவா என்ன அந்த சிருஷ்டிகர்த்தா தேவதா லயகர்த்தா தேவதா இது எல்லாம் என்னது வஸ்து திருஷ்டியில் எசென்சியலா எல்லாமே நானே அப்போது ஒரு அழகாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்டுருந்தான் இப்படி எல்லாமே நானே எல்லாமே நானேன்னு சொன்னால் இது ஒரு தற்பெருமையாகவோ அகம்பாவமாகவோ இல்லையா தோன்றலையோ இது அப்படின்னு கேட்டிருந்தார் அப்போது அந்த கேள்வியோடைய நோக்கம் எப்படி இருக்கிறது நான் 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 எல்லாம் சொல்லிட்டா என்ன இது அகங்கார திருஷ்டியில் கிடையாது இல்லையா அகங்காரம்ங்கிறது எப்படி இருக்கிறது ஷரீரம் மனசுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கிறது நான் ஷரீரம் மனசுன்னு கருதுவது அகங்கார திருஷ்டி ஆகிடுறது இங்கே எப்படி நான் சொல்கிறோம் எப்படி அந்த ரத்னா கடையில் இல்லையா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டீல் கடை இல்லையா அங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய கிண்ணம் தட்டு ஃபூனு எல்லா விதமான பாத்திரமும் நானே அப்படின்னு எப்படி எவர் சில்வரால் சொல்ல முடியுமோ அப்படி புரியுறதா நமக்கு நன்னா யோசிக்கணும் இங்க ஞானத்தில் சொல்றக்கூடிய விஷயம் ஞானத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை ஏன் இது நாலேஜ் இருக்கிறது ஒன்று தான் அதை டீச்சிங் பண்ணுறதுனால அப்படி சொல்ல வேண்டியிருக்கு அதனால இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஸ்வயம் பிரம்மா ஸ்வயம் விஷ்ணு ஸ்வயம் சிவா அந்த பிரம்மா சதுர்முக பிரம்மாவுடைய ஸ்வரூபமும் பிரம்ம சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யம் சிவ ருத்ரனுடைய ஸ்வரூபமும் ஆத்ம சைத்தன்யம் விஷ்ணுவுடைய ஸ்வரூபமும் ஆத்ம சைத்தன்யம் என்னுடைய ஸ்வரூபமும் ஆத்ம சைத்தன்யம் அதனால் நான் தான் எல்லாம் கிளியராக இருக்கு இல்லையா அதனால் ஸ்வயம் விஸ்வமிதம் சர்வம் இப்படி அடைந்த டீச்சிங்கை இப்படி எண்ணி பார்த்து இப்படி ரிகலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் சர்வாத்ம தியானம் அல்லது சர்வாத்ம பாவா புரியுறதா அப்புறம் அதே விஷயம் அதனால் என்ன நான் தான் எல்லாம் நைட்டுனாக்க ஜீவராசிகளை பொறுத்த மட்டும் சொல்லிட்டோம் இங்கே என்ன சொல்கிறது அது மட்டும் இல்லை அந்தஹா
பகிஹி உதீச்சிய பிரதீச்சிய புரஸ்தாத் பஷ்சாத் ஸ்வயம் ஏவ ஸ்வயம் ஏவ ஸ்வயம் ஏவ முன்னாடியும் பின்னாடியும் மேலேயும் கீழையும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் எவ்வளோ எல்லா திக்குகள் இருக்கோ எல்லாமே நான் தான் இல்லையா. என்ன சத்த திருஷ்டியில் ஒன்று சைத்தன்ய திருஷ்டியில் ஒன்று வந்து சத்து திருஷ்டியில். ஓ சத்து ஒன்று சித்து ஒன்று அப்படி ரெண்டு கிடையாது. புதுச்சேரி பாண்டிச்சேரி மாதிரி சத்து சித்து. ஓ பாண்டிச்சேரி புதுச்சேரி சச்சித்தா அப்படி அப்படி யோசிக்கக்கூடாது. உதாரணம் இது புதுச்சேரியும் பாண்டிச்சேரியும் எப்படி ஒன்று தானோ சத்தும் சத்து சித்து ஒன்று தான் குறிக்கிறது. சரியா? அப்படி என்ன சத் ஏவ இல்லையா? அப்போது ததஹா பரிஷ்டஹா அப்ய உதஸ்தஹா மேலே கீழே எல்லாமே நான் தான். இதே விஷயத்தை தான் அல்லது உபநிஷத்தில் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் தான் இங்கே சொல்கிறது. முண்டக்க உபநிஷத்தில் என்ன பார்த்தோம் போன கிளாஸு? பிரம்மைவ வேதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஷாத் பிரம்ம தட்சிணத்த உத்தரேன அதஸ்ச்சோர்தும் ச பிரசுத்தம் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம். இங்கே பிரம்ம பிரம்மன் சொல்கிறது வந்து அகம் அகம்னு போட்டுக்கணும். அகம் வேதம் அமிர்தம் புரஸ்தாத் பஷாத் உத்தரதா ஊர்துவம் ச பிரசுத்தம் ச விஸ்வமிதம் வரிஷ்டம். நானே எல்லாவாகவும் இருக்கின்றேன். சர்வவியாபி சர்வகத நிர்விகல்ப சைதன்ய ஸ்வரூபம் அகம். இது ஞானம், இது ஞான நிஷ்டா. அப்படி நான்கிற விஷயத்திற்கு வேறு ஒரு எண்ணம் வந்தது இல்லையா, நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன். அந்த விபரீத பாவனாவை நீக்கிறதுக்கு இப்படி ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி திருப்பி எண்ணி பார்ப்பதனால் எல்லா விதமான அகங்கார மமக்கார சம்பந்தப்பட்ட அது அந்த அகங்கார சம்ம அகங்காரம் நான் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் முழுமையாக நீங்கி நான் அகம் சர்வவியாபி சர்வகத பிரம்மஸ்வரூப அனந்தம் பூர்ணஹா. அப்படி என்னை தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு தெரிந்து கொள்வது மூலியமாகவே இந்த எல்லா விதமான பந்தம் அந்த மோட்சத்திற்கு எது தடையாக இருக்கிறதோ கடைசியாக இருக்கக்கூடிய விபரீத பாவனா உட்பட எல்லாமே நிவர்த்தி ஆகிறது. இதே விஷயத்தை ஃபர்தராக வந்து உதாரணத்தை வச்சு சொல்ல போகிறார். ஸ்லோகம் 390 தரங்கபேனபிரமபுத்புதாதி சர்வம் ஸ்வரூபேன ஜலம் யதா ததா சிதேவ தேஹாத்யஹமந்தமேதத் சர்வம் சிதேவைக ரஸம் விசுத்தம் எக்ஸலண்ட். அப்போ அலையின் கதை, ஒரு அலையின் கதை அல்லது ஒரு நீர்குமிழ் பபுளுடைய கதை. என்னது? நான் இந்த பெரிய சமுத்திரத்தில் ஓரமாக இத்தினூன்றாக ஒருத்தன் இருக்கேன். எவ்வளோ நேரம் இருப்பேன்னு எனக்கே தெரியாது. இவ்வளோ பெரிய சமுத்திரம், எவ்வளோ பெரிய அலைகள்லாம் இருக்கிறது, எவ்வளோ பெருசாக இருக்கிறது, எவ்வளோ ஆழமாக இருக்கிறது. 100 அலை வந்து என்னை தள்ளுறது. நான் இந்த ஓரமாக இருக்கேன், இவ்வளோ காலத்துக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு அலை பலவிதமான விசாரங்கள் பலவிதமான லிமிட்டேஷன்ஸில் இன்சிக்னிஃபிகன்ஸில் அப்படி அப்படியே அப்படியே துவண்டு போய் அப்படியே சம்சாரத்தில் இருக்கிறது. அந்த அலைக்கு என்ன சொல்ல முடியும் நம்மளால் இல்லையா? அந்த அலை வந்து இப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணித்துனா என்ன சொல்ல முடியும் நம்மளால்? என்ன சொல்ல முடியுமா? அலையே நீ ஜலம் அப்படி கூட இல்லை. ஒன்று சொல்லணும்னா அலையே நீ இந்த சமுத்திரம்
அல்லது அலையே நீதான் எல்லாமாகவும் இருக்கின்றாய் அப்படி சொன்னோன்னா என்ன கோவம் வரும் தெரியுமா? அந்த அலைக்கு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், நான் தான் எல்லாங்கிற அப்படின்னு கேள்வி எழும்போம். புரியறதா? அலைங்கிறது வந்து வெறும்னா நாமரூபம், நேம் அண்ட் ஃபார்ம். உன்னுடைய ஸ்வரூபம் என்னது? ஜலம். இந்த சமுத்திரத்தை பார்த்து நீ அஞ்சிருக்காயே, இந்த சமுத்திரத்தை பார்த்து நீ ஒன்ன நீயே என்ன சிறுமையாக கருதி இருக்கிறாயே. இந்த சமுத்திரம் என்னது? ஜலமே. அதனால் அலையே நீயே சமுத்திரம், அதனால் நீதான் எல்லாமாகவும் இருக்கின்றாய். அங்க வந்த நீருக்குமிழியும் சரி, அங்க வந்திருக்கிற சுழலும் சரி, எல்லாமே என்னது? ஒன்ன தவிர வேற ஒரு வஸ்து கிடையாது. புரியறதா டீச்சிங்க? அப்ப என்ன ஆயிடும்? ஓ ஆமா இல்ல, இந்த ஆமா இல்ல நான் போன கிளாஸ் சொன்னேன், ஆமா இல்லங்கிறது தான் டோட்டல். ஏதோ ஒண்ணு நினைச்சுட்டு இருக்கோம், அந்த தவறான என்ன நீங்கிறதுன்னா ஓ ஆமா இல்ல, மகா வாக்கியம் புரிஞ்சுட்டு அப்படின்னா ஓ ஆமா இல்ல அவ்வளவுதான். சரியா? அப்போ எப்படி அலை ஆனது எல்லா விதமான வரையறைக்கு உட்பட்டு இன்சிக்னிஃபிகன்ஸ் லிமிட்டேஷன்ஸோட இருந்து என்ன தான் ஜலம் என்று உணர்ந்த பிறகு ஏது சமுத்திரம், ஏது அலை? ஜலத்தை தவிர வேற ஒரு விஷயம் இருக்காங்க. அப்போ சமுத்திரம் அலை அப்படின்னு கூறுவதெல்லாம் என்னது? வெறுமன மித்யா வாச்சாரம்பணம், நாமரூபம். அதற்கு இருப்பு கிடையாது, வெறும்னு குறிப்பிடுறோம். அந்த அந்த விஷயத்திற்கு ஒரு ஒரு சும்மா அதே ஜலத்தை வேற மாதிரி சொல்றோம், ஆனா அதுவே இருக்குன்னு கருதாம. புரியறதா? அதே மாதிரி இந்த ஜீவன், இந்த ஜீவா ஐ ஆம் த பாடி, ஐ ஆம் த மைண்டு நினைச்சுட்டு இருக்கிறவன் அஜ்ஞானத்தில் அந்த அஜ்ஞான வாசனையும் இங்க போட்டுக்கணும். நான் இதற்கெல்லாம் உட்பட்டவன், சரீரத்துக்கு உட்பட்டவன், என்ன மனசு நான் தான், இது எல்லாம் எனக்கெல்லாம் ஏற்படுறது, இந்த உலகத்துக்கு நான் உட்பட்டவன், அப்படி எல்லாம் இருக்கிறவனுக்கு நீதான் பரமாத்மா, உன்னுடைய ஸ்வரூபம் பிரம்ம சைத்தன்யம், நீதான் எல்லாமாகவும் இருக்கின்றாய், உன்னை தவிர வேறு ஒரு விஷயம் கிடையாது, அதனால ஈஸ்வரன் நீயே, ஜகத்து நீயே, சரீரம் மனசு எல்லாம் நீயே. புரியறதா? அதனால எந்த ஜீவத்வ, அப்போ ஜீவ ஈஸ்வர ஜெகத் இதெல்லாம் சொல்றது என்னது? வாச்சாரம்பணம், வெறும்ன நாமரூபம். உதாரணம் எதுவும் கம்பேர் பண்ண முடியறதா? இது இது நாலேஜ். அதனால என்ன சொல்றார்? தரங்கா பேனகம், பேனஹா பிரமஹா புத்புதாதி சர்வம் ஸ்வரூபேன ஜலம் யதா. உங்களுக்கே புரிஞ்சிடும், அதான் பிரிச்சு பிரிச்சு படித்தேன். தரங்கம்னா அலை, பேனம் அல்லது பேனகம். பேனகம் அப்படின்னா எதனால் நுரையானது ஏற்படுகிறதோ அது பேனகம். அதனால பேனம் சொன்னா நிறைய நுரையா இருக்கிற நுரையா வரும். எல்லா இடத்துலையும் நீங்க பார்த்தேன்னா நுரையா இருந்தாலும் புத்புதாதி, புத்புதாதினா பபிள்ஸ், எல்லா விதமான பபிள்ஸ். அப்புறம் என்னது? பிரமஹா. பிரமஹான சாதாரணமான மீனிங் வந்து கன்ஃபியூஷன். இங்கே பிரமஹான என்ன அர்த்தம்? வேர்ல்பூல், சுழல குடிக்கிறது. பிரமஹா அப்படிங்கிற சொல்லுக்கு சுழல்னு ஒரு அர்த்தத்தை இங்கே எடுத்துக்கணும். அப்போ அது அலையா இருக்கட்டும், நீர்க்குமிழா இருக்கட்டும், நுரையா இருக்கட்டும், இல்ல சுழலா இருக்கட்டும், ஸ்வரூபேன இவற்றில் பலவிதமான ஃபங்க்ஷன், இதற்கெல்லாம் பலவிதமான பேர், பலவிதமான காட்சி. சுழலை வந்து அலைன்னு சொல்ல மாட்டோம், அலையை வந்து சுழல்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? ஆனா ஸ்வரூபேன
இதோடைய இதோடைய ஸ்வரூபம் என்ன? இவைகளுடைய ஸ்வரூபம் சர்வம் ஸ்வரூபம் ஜலம். எப்படி ஜலமோ யதா ததா அதே போல சிதேவ தேஹாதி என்ன பண்றார்? அந்த உதாரணத்தை எக்ஸ்டெண்ட் பண்றார். அதே போல இந்த சேம் வே யதா ததா சிதேவ ஏதத் தேஹாதி அகம் அந்தம் சித்யேவ. சித் அப்படின்னா சைத்தன்யம் ஆத்மா அல்லது அகம் போட்டுக்கணும். தேக ஆதி அகம், இங்க ஒரு அகம் சொல்ல இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தேக ஆதி அகம் அப்படின்னா அன்னமய கோஷ பிராணமய கோஷ மனோமய கோஷ, இங்கே சொல்கின்ற அகம் வந்து விஞ்ஞானமய கோஷம் அல்லது பஞ்சகோஷம். தேகாதி அகம் 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 அந்தா அப்படின்னு சொல்லிட்டுனா தேகாத்யகம் அந்தா ஏதத் சர்வம் சித்யேவ அப்படின்னா இந்த பஞ்ச அன்னமய கோஷ முதலியன, அன்னமய கோஷ பிராணமய கோஷ மனோமய கோஷ விஞ்ஞானமய கோஷ ஆதி இந்த பஞ்ச கோஷமும் இவை இவையெல்லாம் என்ன? சைத்தன்யம் ஏவ சித்யேவ. அப்போ அங்கே இங்கே இங்கே குறிப்பிடுற அகம் வந்து விஞ்ஞானமய கோஷம், அகங்காரத்தை குறிப்பிடுறது. சித்யேவ அப்படின்னா அகம் லக்ஷ்யார்த்தா சைத்தன்ய ஸ்வரூபா, இவையெல்லாம் சைத்தன்ய ஸ்வரூபமே. சர்வம் சித்யேவ இன்க்ளூடிங் எல்லா தேவதாவும், அதுதான் போன ஸ்லோகத்தில் சொன்னார். எல்லாம் சித்யேவ நான் ஏவ. இங்கே நான் என்ன? நான் புரிஞ்சுக்கோங்கோ, அகங்காரம் கிடையாது. அகங்கார சாட்சி ஆத்ம சைத்தன்யம் பிரம்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம். ஏகரசம் விசுத்தம் சிதேவ சர்வம். சர்வம் சிதேவ ஏகரசம் விசுத்தம். எப்படி இண்டிவிஜுவலா தேகம் அப்படிலாம் சொல்லி அது சைத்தன்யம்தான், தேகம் அன்னமய பிராணமயலாம் சொல்றது வந்து வெறும் மித்யா நாம ரூபம்னு சொன்னாரோ, அதே போல சர்வம் சித்யேவ டோட்டாலிட்டி பர்ஸ்பெக்டிவ்ல எல்லாமே ஏகரசம், ஒரே ஸ்வரூபம், ஒரே வஸ்து இல்லையா? ஒரே வஸ்து சைத்தன்ய ஸ்வரூபம். கரெக்டா? ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து ஸ்பூனுக்கு மேல ஸ்பூனுக்கு கீழே எல்லாமே எவர் சில்வர். எவர் சில்வரை தவிர என்ன ஸ்பூனோட இது கை கால்னு சொன்னா கூட, ஸ்பூனோட தலைன்னு வேற வேற சொன்னா கூட அது எவர் சில்வரே எல்லாமே அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் லெவல்ல ஒரு சின்ன வெஸ்டி லெவல்ல சொல்றோம். அதுக்கப்புறம் என்னது? அந்த கடை அந்த ஃப்ளோர் முழுக்க எல்லாமே ஸ்டீல் ஏவ எவர் சில்வர் ஏவ. அதே மாதிரி என்ன இந்த இண்டிவிஜுவல் ஷரீர திருஷ்டியில சித் ஏவ, அது மட்டும் இல்ல சர்வம் இல்லையா? சித்னா இந்த இடத்துல சச்சிதானந்த சைத்தன்யம்னு போட்டுக்கணும். அது யாருடைய ஸ்வரூபம்? யாரை பத்தி பேசுறோம்? என்னை பத்தி பேசுறோம்? நான்கிறது என்னது? திருப்பியும் கேட்கிறேன் அதே கேள்விய, திருப்பி திருப்பி கேட்கறீங்களே. கொஞ்சம் கூட நம்ம தப்பா யோசிக்க கூடாது இல்லையா? இந்த இடத்துல பஞ்சகோஷ விலக்ஷணா சச்சிதானந்த ஸ்வரூபா அகம் ஏவ சர்வம் இல்லையா? அப்போ விசுத்தம் இல்லையா? விசுத்தம் எதனாலையும் பாதிக்கப்படாமல் அசங்கஹா எல்லாவற்றிலும் இருந்து எல்லாமாகவும் இருந்து எல்லாவற்றிலிருந்தும் வேறாக இருக்கிறது, எதனாலையும் பாதிக்கப்படுவதில்லை, எதற்கும் உட்பட்ட விஷயம் இல்லை. அப்போ ஐ ஆம் ஆல் அப்படிங்கறத சொல்றது 391. சதேவ வேதம் சர்வம் ஜகத்வதம் சதேவேதம் சர்வம் ஜகதவகதம் வாங் மனசயோ ச
சதோன்யன்யாஸ்த்யேவ प्रकृति परसीम्नि स्थितवतः पृथक्तिं मृत्स्नायाः कलशघटकुम्भाद्यवगतम् वदत्येष भ्रान्तः त्वमहमिति मायामदिरया अपो एप्पडी वंदु नम्म चैतन्य वस्तु अहम अदुदान एल्लामागुम इरुक्करदु अप्पडिंगरद वंदु पार्थोमो लिया अप्पडिंगर विषयत्त पुरिंजिंडिरुक्कोमो अदे विषयम वंदु ने என்ன சொல்லப்படுறது அகம் அப்படின்னு சொல்லிட்டா சத் சித் ஆனந்த ஸ்வரூபா சத் ஸ்வரூபா அகம் அதே என்ன சொல்றது இதுல சாண்டோக்கிய உபநிஷத்துல அப்படின்னா சதேவ சோம்ய தமக்ர ஆசீத் ஏகமேவாத்விதீயம் சாண்டோக்கிய உபநிஷத்துல வரக்கூடிய ஆறாவது அத்தியாயம் இரண்டாம் கண்டம் என்ன சொல்றது சத்யேவ சோம்ய இதமக்ர ஆசீத் அங்க எதை சைத்தன்யம்னு குறிப்பிடுறோமோ எதை ஆத்மான்னு சொல்றோமோ எதை பிரம்மன்னு சொல்றோமோ அங்க இதே விஷயத்திற்கு என்ன சொல்ல இருக்கிறது என்ன சொல்லப்படுறது சத் பிரம்ம இல்லையா அப்படி எது பிரம்மன் எது சத்து எது சத்தியமோ எது எக்ஸிஸ்டன்ஸோ திரிகாலே அபிதிஷ்டதி அபாத்தியம் சத் இதை வந்து நம்ம முன்னாடியே படிச்சுட்டோம் அதை இங்கே ஞாபகப்படுத்துறார் அப்போது எது அஸ்தியோ எது இருக்கிறதோ எது இருப்போ அது சத் சர்வாதார சர்வ அதிஷ்டான சத் புரியறதா அப்போ என்ன எல்லா சர்வ நாமரூபம் இந்த பிரபஞ்ச திருஷ்டியில எல்லா நாமரூபம் சர்வ வாசாரம்பனம் எல்லா நாமரூபத்திற்கு எது அதிஷ்டானம் சத்து இதெல்லாம் இருக்கிறதுக்கு இந்த இருக்கிற ஈஸ்னஸ் சொல்றோம் இல்லையா இந்த இருப்பு சத்து அப்போது இந்த எல்லா விதமான ஆப்ஜெக்ட் நாமரூபங்கள் விகாரம் பலவிதமான மாற்றங்கள் அடையும் என்ன வியக்தம் அவ்வியக்தம் எப்படியெல்லாமோ மாறிவிடும் ஆனால் ஈஸ் ஈஸ் சத்தானது தொடர்ந்து இருந்திருக்கக்கூடிய விஷயம் இதை பார்த்த விஷயத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறோம் அதை இங்கே எடுத்துக்கிறார் என்ன சொல்கிறார் சர்வம் ஜகத் இதம் சத்யேவ என்டையர் ஜகத்து சர்வ ஜகத்து என்ன இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் இருக்குது இது இருக்குது அது இருக்குது இது வேறு அது வேறு இப்படி சொல்கிறோம் இல்லையா இந்த எல்லா ஜகத்து வெரைட்டியாக பியூட்டியாக இருக்கக்கூடிய ஜகத்து இதெல்லாம் என்னது சத்யேவ சித்யேவ தேகாத்ய சர்வம் இதம் விஸ்வம் சத்யேவ சர்வம் ஜகத்து இந்த சத்து என்னது ஓ சத்து சத்தெல்லாம் இதெல்லாம் சத்து இதெல்லாம் சத்து சத்து அகம் சத்து சச்சித் ஸ்வரூபா சச்சிதானந்த ஸ்வரூபா புரியுறதா அப்போது இந்த சத் பிரம்ம சத்யேவ சோம்ய இதமக்ர ஆசீத் இவையெல்லாம் என்ன இந்த நாமரூபங்கள் தோற்றங்களானது இந்த தோற்றம் வரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னோன்னா சத்யேவ இருப்பது சத்து மட்டுமே இப்போ எப்படி இருக்கிறது ஏகம் ஏவ அத்விதீயம் இருப்பது அதே வஸ்து தான் இருக்கிறது வாங் மனசயோகோ அவகதம் இந்த வாங் மனசயோகோ அவகதமானது இந்த அப்ஜெக்டிவானது என்ன ஒன்று ரெண்டு விதமாக நம்ம இதை இன்டர்பிரேட் பண்ணலாம் ஒன்று வந்து வாங் மனசயோகோ ஜகத் அவகதம்
இல்லை வாங் மனசயோகோ ஜகத்து அவகதம், இல்லையா வாங் மனசயோகோ சத்பிரம்ம அவகதம். சரி எப்படின்னு பார்க்கலாம். வாங் மனசயோகோன்னு என்ன அர்த்தம்? வாங்குனா வாக்கு, எல்லா இந்திரியத்தையும் குறிக்கிறது. மனசயோகோனா அந்த கரணத்தை குறிக்கிறது இல்லையா. அப்போது மனசினால் என்ன, மனசினால் இந்திரியத்தினால் இந்த உலகத்தை அனுபவிக்கப்படுகிறது, அந்த உலகத்தை பற்றி சொல்கிறது, அந்த உலகத்தில் எல்லாம் ஈடுபடுறது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே இந்த ஜகத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போது இந்த ஜகத், இந்த உலகமானது புரியப்படுகிறது, நமக்கு அனுபவம் ஏற்படுறதுன்னா வாக்கு மனசினால் அப்படின்னு சொல்லப்படுறது. அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் எப்படி பண்ணோம், இது சாமான்யமாக நமக்கு கேஷுவலாக கிடைக்கக்கூடிய இருக்கு. வாங் மனசயோகோ பிரம்ம அவகதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாங் மனசயோகோ பிரம்ம அவகதம் அப்படின்னா பக்குவப்பட்ட அந்த கரணத்தில் சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரத்துவ பக்குவப்பட்ட அந்த மனதில் பிரம்ம அவகதம், அப்படிப்பட்ட மனம், அப்படிப்பட்ட பக்குவமுடையவன் அதிகாரி வாங், வாங்கன்னா வாக்கு சொல்றக்கூடிய விஷயம், குரு உபதேசத்தினால். அப்ப இங்க ஸ்பெஷல் மீனிங் ஏற்படுறது. குரு உபதேசத்தினால் குரு என்ன உபதேசம் பண்ணுவார்? அகம் தத்துவமசி, தத்துவமசி, அகம் என்ன, ஆத்மா என்ன, பிரம்மன்னா என்ன, நீ என்ன அப்படிங்கிறது சொல்லுவார். அப்போ அப்படிப்பட்ட பக்குவ மனசில் அல்லது வாங் அப்படின்னா இந்த இடத்துல குரு சாஸ்திர உபதேசா, அப்படிப்பட்ட உபதேசம், குவாலிஃபைடு மைண்டு, சாதன சதுஷ்டய சம்பத்தி மைண்டில் மனசயோகோ பிரம்ம அவகதம், பிரம்மங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும், அறிய முடியும். அப்படிப்பட்ட பிரம்மன் சர்வம் சத் ஜகத், சர்வம் ஜகத் இதம் சதேவ, இருப்பது எல்லாம் சத் பிரம்மனே, இருப்பது எல்லாம் நானே. அப்போ வாங் மனசயோகோ அவகதம் ஜகத், வாங் மனசயோகோ அவகதம் பிரம்ம பவதி அப்படிங்கிறது வந்து ரெண்டு அர்த்தம் இதுக்கு புரியுறது. அப்போ இந்த என்ன சொல்ல வருது, இந்த சர்வ உலகம் ஜகத்து என்ன, பிரம்மனை தவிர வேறு ஒரு விஷயம் கிடையாது, இருப்பதும் பிரம்மனே. இது இது அது இது ஜீவ ஜகத்து ஈஸ்வரா சொல்றது பிரம்மனே. அதுக்கு மிஞ்சியும் நம்ம இது என்னது, இது எப்படி இருக்கும், எனக்கு அனுபவத்தில் இருக்கே அனுபவத்தில் இருக்கே அப்படி கேட்டோம் அப்படின்னா இது எல்லாம் நாமரூபம், மித்யா வாச்சாரம்பணம். அப்போ மித்யா சதா அந்யத நாஸ்தி ஏவ, பிரம்மத்தை தவிர வேறு ஒரு விஷயம் கிடையாது, அந்த நாமரூபம் ஆல்சோ பிரம்மன். சதா அந்யத நாஸ்தி, இங்க பிரம்மம் என்ன தவிர வேறு ஒரு வஸ்து கிடையாது. ரத்னா, ரத்னா கடையில் அந்த ஸ்பூனு, சிக்கிண்ணம், கரண்டி எல்லாத்தையும் இப்போ யோசிச்சு பார்க்கணும். அந்த உதாரணம் என்ன தவிர வேறு ஒரு விஷயம் இல்லைன்னு எவர் சில்வர் சொல்ல முடியும். எப்படிப்பட்ட பிரம்மன் பிரம்ம சத் பிரம்ம, எப்படிப்பட்டது, பிரகிருதி பர சீம்னி ஸ்திதவதா சதா, பிரம்ம எப்படி இருக்கிறது அப்படின்னா பிரகிருதி. பிரகிருத்தினா என்ன, இந்த சர்வ ஜகத்துடைய உபாதான காரணம். உபாதான காரணம்னா என்னங்கிறது வந்து இப்போ கேட்கக்கூடாது. ஓ, கேட்கக்கூடாதா அப்படின்னு அர்த்தம், கேட்க வேண்டிய தேவை உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மெட்டீரியல் காஸ். பிரகிருத்தின்னு சொன்னால் இந்த சர்வ எல்லா ஈரேறி மொத்த யூனிவர்ஸு உடைய உபாதான காரணம், மெட்டீரியல் காசு. பிரகிருதி பரசீம்னி, பிரம்மத்தை எப்படி வர்ணிக்கிறார் இங்க, பிரகிருதி பரசீம்னி, பிரகிருதி பரசீம்னி அப்படின்னா எது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறதோ அந்த காரணத்திற்கு காரணம். ஸ்திதவத்து, எல்லா காரணங்களுக்கும் காரணமாக இருந்து பரஹா, அதற்கு ஒரு காரணம் கிடையாது.
அப்பனா என்ன அர்த்தம் காஸ்லெஸ் காஸ் அல்லது விவர்த்த உபாதான காரணம் புரியுது இல்லையா அப்போ பரசீன்னி அப்படினா லிமிட் அல்டிமேட் அர்த்தம் அல்டிமேட் காஸ் அதற்கு ஒரு காரணம் கிடையாதோ ஏன் இப்படி சொல்றாரு அப்படினா எந்த பொருள் எடுத்தாலும் இங்க இங்க எனக்கு முன்னாடி ஒரு டெஸ்க் இருக்கு இந்த டெஸ்க்க்கு எது காரணம் அப்படினா இந்த டெஸ்க்க்கு மரம் காரணம் சில நேரத்துல இந்த உதாரணத்தை வச்சு நம்ம நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்போ கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இத டெலிபரேட்டா இந்த மரத்துக்கு எது காரணம் வுட் காரணம் இந்த மரத்துக்கு மரமே காரணம் அந்த மரம் எப்படி வந்தது ரெண்டு மரம் இருக்கு புரியுது இல்லையா ஒன்னு வந்து வுட் ஒன்னு வந்து ட்ரீ அந்த மரம் எப்படி எதனால் அதற்கு காரணம் என்ன பூமி பூமிக்கு காரணம் என்ன ஜலம் ஜலத்துக்கு காரணம் என்ன அக்னி அக்னிக்கு காரணம் என்ன வாயு இப்படி காரணமா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது ஆனா இங்க பிரகிருதி பரசீம்னி ஸ்திதவதஹா சதஹா அப்படினா அதுதான் மூல காரணம் அந்த காரணம் எப்படி இருக்கிறது அந்த காரணம் ஏகம் அல்லது அத்விதீயம் சத்தியம் சதஹா அப்புறம் எப்படி நித்தியம் அப்போ மாறாமல் எப்பொழுதுமே ஒன்றாக இருக்கக்கூடிய காரணம் இல்லையா ஏக சார சத்தியம் நித்தியம் மூல காரணம் அப்படிப்பட்ட பிரம்மன் இல்லையா அப்ப ஏன் இங்க வந்து இத சொல்லணும் அப்படினா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்திருக்கணும் என்னது அப்படினா நம்ம எது காரணம் எது காரியம்ங்கற விசாரம் முன்னாடி நம்ம பார்த்தோம் காரண காரியம்னு சொல்லிட்டா எது காரியமோ அது காரணத்திலிருந்து வேறான ஒரு விஷயம் கிடையாது எப்படி ஸ்பூனுக்கு கிண்ணத்துக்கு தட்டுக்கு கரண்டிக்கு எவர் சில்வர் அந்த ஸ்டீல் காரணமோ இந்த ஸ்பூனு தட்டு கிண்ணம்லாம் ஸ்டீலிலிருந்து வேறானது கிடையாதோ அப்போ ஸ்டீல் ஏகா ஸ்டீல் எங்க எந்த விதத்திலையும் ஸ்டீல் ஸ்டீலா தான் இருக்கு இல்லையா அப்படி பிரம்மன் எப்படி இருக்கிறது யஸ்மின் விஜ்ஞாதே சர்வ விஜ்ஞானம் பவதி இதி எதை ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றுக்கும் எல்லாமும் தெரிந்ததாக ஆகுமோ அப்படின்னு முண்டக்க உபநிஷத்தில் கேட்டானோ அதே போல பிரம்மன் இங்க என்னது சர்வ காரணம் சர்வ விவர்த்த உபாதான காரணம் அப்போ காரியமானது காரணத்திலிருந்து வேறாக ஒரு இரண்டாம் வஸ்துவாக இருக்க முடியாது எப்படி மொத்த ஃபர்னிச்சர் கடையில என்ன இந்த உட்டை தவிர வேற ஒரு வஸ்து கிடையாதோ லலிதா ஜுவல்லரி ரெகுலர் எக்ஸாம்பிள் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதே போல உதாரணம்னா நல்லதா இருக்கு இந்த உலகம் இந்த சர்வ பிரபஞ்சம் பாடி மைண்ட் உட்பட இதெல்லாம் எப்படி இதெல்லாம் பிரம்மத்தை தவிர வேறு ஒரு வஸ்து கிடையாது பிரம்மத்திற்கு வேறான ஒரு விஷயம் கிடையாது அதற்கு உதாரணம் இங்க என்ன கொடுக்கிறார் மிருஷ்ணாயாக பிருதக்கு அவகதம் கிம் கலசம் கலஷ கட கும்ப ஆதிஹி கலஷ கட கும்ப ஆதிஹி மிருஷ்ணாயாக மிருஷ்ணாயாகன களிமண் மிருதேவ மிருது அப்படின்னா களிமண் பிருத்தக் அவகதம் கிம் எப்படி கலசம் கலசம்னா சின்ன பானை இங்க வந்து நமக்கு லிமிட்டடா இருக்கு ஓகே கும்பக கும்பகன குட்டி பாருங்களேன் இப்படி ஒரு சின்ன பானை இருந்ததுன்னா இதை கும்பகா சொல்லுவோம் கலசானா ஒரு ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் கட்டஹா கட்டஹானா இன்னும் பெரிய பானை இதை வச்சுப்போமே ரொம்ப பெரிய பானையே அதை நினைச்சுக்கோங்க சரியா இவையெல்லாம் இதை கலசஹா சொன்னாலும் என்ன இதை கும்பகா சொன்னாலும் இதை கட்டஹா சொன்னாலும்
இவையெல்லாம் எப்படி களிமண்ணிலிருந்து வேறானதாக இருக்க முடியும்? உபச்சாரத்துக்கு வியாபாரத்திற்கு இதெல்லாம் பலதாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒன்னொன்னுத்துக்கும் வேறு வேறு பிரயோஜனங்கள் இருக்கிறது. நாம ரூபங்கள் டிஃப்ரெண்டாக இருக்கிறது. வஸ்து எவ்வளோ இருக்கிறது? மிருத்ஸ்னாயாக கிம் பிருத்தக் அவகதம், எப்படி இது வேறாக இருக்க முடியும்? கிம் அவகதம், எப்படி இது வேறாக இருக்க முடியுமே? என்ன அர்த்தம்? கேள்வி கேட்டுட்டு விட்டுறல. வேறாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்றது. சப்ஸ்டன்ஸ் ஒன்று களிமண். அப்போ எங்க வந்து பண்மை இருக்கிறது? உண்மையாவே பண்மை இருக்கிறதா? ப்ளூராலிட்டி இருக்கிறதா? இந்த உலகமும் இந்த கட்டகா கும்பகா கலசம் போல பல நாமரூபங்களாக இருக்கிறது. ஆனால் எவ்வளோ இருக்கிறதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? இருக்கிறது ஒரு வஸ்து தான். இதுக்கு மிஞ்சியும் நமக்கு எல்லாம் வேறு வேறா பலதாகவே நம்ம புரிஞ்சுண்டோமே. ஆனால் என்ன அர்த்தம்? நம்ம மண்டையில் களிமண். அப்படி அவர் சொல்ல, நான் சும்மா வேடிக்கைக்கு சொல்கிறேன். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இதற்கு பிறகும் இதெல்லாம் வேறு வேறாக இருக்கிறது அப்படின்னா பிராந்தாக வதந்தி வததி. இருக்கிற வஸ்து ஒன்று தான்னு தெல்ல தெளிவாக இருக்கிறது, இதை புரிஞ்சுக்காமல் இருக்கிறது என்னது? பிராந்தா வதந்தி அப்படின்னா கன்ஃபியூஸ்டு பர்சன், ஒன்றும் தெளிந்த அறிவு ஏற்படாத. ஏன், எதனால்? மாயா மதிரா. மதிரா அப்படின்னா ஆல்கஹால். எப்படிப்பட்ட மயக்கம், எப்படிப்பட்ட, எதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், எப்படி வந்து ஒரு போதையில் அந்த மயக்கத்தில் எல்லாமே அவனுக்கு பலதாக அப்படியே தெரியும், டபுள் டபுளாக தெரியறது சொல்லுவான்ல, அது எதனால்? ஏய், இவன் ஃபுல்லாக வந்திருக்கான், எல்லாமே பெரிய டபுள் டபுள் டபுளாக தெரியறது அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே மாயா அப்படிங்கிற, அல்லது அறியாமை, அல்லது இந்த இடத்துல விபரீத பாவனா, எப்படி ரெண்டுத்தையும் பொருந்தும் இங்கே, அப்படி அந்த மாயாவுடைய விஷயத்தில் எது ஆவரண சக்தியாக விக்ஷேப சக்தியாக இருக்கிறதோ, இந்த சர்வ பிரபஞ்சம் எல்லாம் வேறு வேறாக எனக்கு தெரியறது. எப்படி, என்ன சொல்றார்? ஏஷா துவம் அகம். ஏஷஹானா அவன், துவம் அப்படின்னா நீ, அகம் அப்படின்னா நான், நான் நீ அவன். எதை குறிப்பிடுறது இந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்னா, இங்கே இவ்வளோ பலதாக பிளவாக, அது வேற, நீ வேற, நான் வேற, அவன் வேற அப்படின்னு இந்த மொத்த பன்மையை குறிக்கிறது. இது மாயா மதிராக பிராந்தாக வதந்தி. இந்த அஜ்ஞான பிடியில், என்ன, அந்த அஜ்ஞான மயக்கத்தில் இருக்கக்கூடியவன் அல்லது அவிவேகி இங்க பலதாக எல்லாத்தையும் புரிந்து கொள்வான். ஆனால் இங்க இருப்பது என்னது? ஏகம் அத்விதீயம் சதேவ இதம். இது புரிஞ்சுக்கலன்னா மாயா மதிராக பிராந்தா வததி அப்படின்னு சொல்ற. புரியுறதா? அப்போ இங்க பலது பன்மையானது சொல்லப்படுறது. நான் வேற, நீ வேற அப்படின்னா அதுவே அறியாமை, அதுவே அத்தியாசம் அப்படின்னு சொல்றார். புரியுறதா? அப்போ இங்க ஞானம் என்னது? இங்க காட்சியானது, தோற்றமானது பலதாக இருக்கிறது. இருக்கிற வஸ்து ஒன்றே. ஏகம் சத் விப்ராஹா வதந்தி, உபனிஷத்தோட வாக்கியம். அதே விஷயத்தை தான் சத் ஏவ சௌமிய இதம் அக்ர ஆசித் அப்படின்னு சாண்டோக்கிய உபநிஷத்தில் இருக்கிறத விஷயத்தை இங்கே சொல்லி இது எப்படி புரிஞ்சுக்கணும்? அகம் நான் பிரம்ம சைத்தன்யம், அகமேவ இதம் சர்வம் ஜகத்து, நானே சர்வ விவர்த்த உபாதான காரணமாக ஏகா
சத்யா நித்யா அப்படிப்பட்ட வஸ்துவாக எல்லாமாகும் எல்லா விஷயமாகும் எல்லாவற்றிலும் எல்லாமாகும் நான் தான் இருக்கின்றேன். அப்படி விஷயத்தை எந்த மகாவாக்கியத்தை படித்தோமோ அதோடைய ஆழமான கருத்திங்க சொல்லி சர்வாத்ம பாவகா அப்படி இங்கே சொல்லியிருக்கிறது. அடுத்தது என்னது? 392 அப்போ ஆறாவது அத்தியாயம் பார்த்தோம் சாண்டோக்கியத்தில். இங்கே பகவத்பாதல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம தான் ஒரு வேலை சொல்கிறோமோ அப்படின்னு தப்பாக நினச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னுடைய சொந்த வாக்கியமோ சொந்த கருத்தோ கிடையாது, இவையெல்லாம் என்னது, இவையெல்லாம் உபனிஷத்தோடைய வாக்கியங்கள், உபனிஷத் பிரமாணம் அப்படின்னு சொல்லி ஆறாவது சாண்டோக்கியத்தில் ஆறாவது அத்தியாயத்தில் சொன்னார் போன ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன, எத்ர நான்யத் இதி ஸ்ருதிஹி அப்படிங்கிற வாக்கியமானது அதே உபநிஷத்தில் சாண்டோக்கிய உபநிஷத்தில் வரக்கூடிய ஏழாவது அத்தியாயமாக இருக்கிறது. ஏழாவது அத்தியாயத்தில் என்னது, 24வது கண்டம். ஏழாவது அத்தியாயத்தில் 24 என்னது, எத்ர நான்யத் பஷ்யதி நான்யத் ஷ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா. எங்கே சத் அப்படிங்கிறத பயன்படுத்தினாரோ அதே விஷயம் இங்கே என்ன உபநிஷத் என்ன சொல்கிறது, அதே பிரம்மண பூமா அப்படிங்கிறது. பூமா அப்படின்னா பூமா பிரம்ம அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான், ஜெண்டர் தான் வேறு. பிரம்மன் பூமா ரெண்டு ஒரே விஷயந்தான். எது இன்ஃபினிட்டியோ, எது எல்லாமாகவோ, எது அடிஸ்தானமோ, எது எக்ஸிஸ்டன்ஸோ, எது சைத்தன்யமோ அது பூமா, எது பூரணமோ அது பூமா. புரியுறதா? அங்கே என்ன சொல்கிறது, எத்ர நான்யத் இதி ஸ்ருதிஹி அப்படின்னா, எத்ர ந அந்யத் பஷ்யதி ந அந்யத் ஸ்ருணோதி ந அந்யத் விஜானாதி அப்படின்னா, எதில் எத்த அப்படின்னா பிரம்மன் பூமா, எது பூமா அப்படிங்கிற லட்சணத்தை கொடுக்கறது. எத்த சஹ பூமா, எது பூமாவாம், எதன் எதனிடத்தில் வேறு ஒன்றை பார்க்க முடியாதோ, வேறு ஒன்றை கேட்க முடியாதோ, வேறு ஒன்றாய் வேறு ஒன்றை தெரிந்து கொள்ள முடியாதோ. அப்படின்னா என்ன அர்த்தம், பார்க்கறது எத்த ந அந்யத்து பஷ்யதி அப்படிங்கிற உபனிஷத்து வாக்கியம் அதுதான். இங்கே வந்து எத்த ந அந்யதி இதி அப்படின்னு போட்டுடுறார். அப்போ எது பிரம்மன், எது பிரம்மன் அப்படின்னா எது பிளவற்றதோ. எங்கே நீ நான் அவன் சொன்னார் இல்லையா, அவன் நீ நான் சொன்ன விஷயத்தை இங்கே உபனிஷத்தோடு சப்போர்ட் பண்ணுறார். பஷ்யதி ஒரு விஷயத்தை பார்க்கப்படுகிறதுன்னா பார்க்கின்ற பொருள், பார்க்கின்றவன் இல்லையா, அந்த பார்த்த விஷயமும் அதற்கான காரணமும் இந்த திரிபுட்டி இருக்கிறது. பார்க்கப்படுகிற ஆப்ஜெக்ட் இருக்கிறது, பார்க்கின்றவன் இருக்கான், அதற்கான காரணமும் இருக்கிறது. அப்போ என்ன ஆகுறது, இங்கே மூணு விஷயம் இருக்கிறது. பிளவை குறிக்கிறது, திரிபுட்டி சொன்னால் விகல்பத்தை பிளவை குறிப்பிடுறது. அப்போ எது பிரம்மன், எது பிளவற்றதோ, எது நிர்விகல்பக ஸ்வரூபமோ. சமாதி வந்து நிர்விகல்பக அவஸ்தா, அதை குறிப்பிடலை இங்க. அந்த தியான நிலை வந்து மனோநிலை, இங்க என்ன குறிப்பிடுறது, இது ஸ்வரூபம், நிர்விகல்பக ஸ்வரூபம். சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹித பிரம்மா அப்படின்னு படிச்சோம் இங்கதான். அப்போ பஷ்யத்தின்னா பார்க்கும் விஷயம், பார்க்கிறது அப்படின்னா அங்க வந்து என்ன ஆகிறது, இங்க பிளவு இருக்கிறது. கேட்கறது சொன்னாலும்
ஸ்ருணோதி அப்படின்னு சொன்னாலும் அங்கேயும் பிளவு இருக்கிறது. கேட்கக்கூடிய விஷயம் இருக்கிறது, கரணம் இருக்கிறது, கேட்கின்றவன் இருக்கின்றான். என்ன சொல்ல வருது அப்படின்னா, அதே மாதிரி தெரிஞ்சுக்கிறது. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இருக்கிறது, தெரிஞ்சுக்கிறவன் இருக்கான், தெரிஞ்சுக்க வேண்டிய நடுவில் கரணமும் இருக்கிறது. இந்த விதமான திரிபுட்டி, இந்த விகல்ப ரஹித அப்படிப்பட்ட ஸ்வரூபம் சக பிரம்ம பூமா. அதை தான் போன இதில் சொன்னேன், ஏஷா அகம், ஏஷா எப்படி சொன்னார், ஏஷா அகம் துவம், அப்படி பிளவாக கருதவன், கருதுகின்றவன், அப்படி பேதத்தை ரிகனைஸ் பண்ணக்கூடியவன் பிராந்தஹா அப்படி சொன்னார். அதே விஷயத்தை இங்க என்ன சப்போர்ட் பண்றா பாருங்கோ, உபனிஷத்தும் எது பிரம்மன் சொல்றது, எது என்னுடைய ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் சொல்றது அப்படின்னா, ந அன்யதிதி, இங்க வேறு ஒன்று இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது. அப்படிப்பட்ட பிரம்ம வஸ்து ஸ்ருதிஹி, ஸ்ருதினா உபனிஷத்தோட வாக்கியம், கிரியா சமாதிஹா சமாபிஹாரேன, கிரியா சமாபிஹி அப்படின்னா பஷ்யதி ஸ்ருணோதி விஜானாதி அப்படிங்கிற வினைச்சொல் வர்ப் இருக்கு இல்லையா, இந்த வர்பெல்லாம் வைத்து கொண்டு இதெல்லாம் எங்க வந்து வர்ப் இருக்கிறதோ அங்க ஆக்ஷன் இருக்கிறது, அங்க ஆக்ஷன் இருக்கிறதோ அங்க துவைத்தம் இருக்கிறது, அங்க விகல்பம் இருக்கிறது, பிளவு இருக்கிறது. இப்போ இவையெல்லாம் வைத்து கொண்டு இதிலிருந்து வேறாக இதற்கு விலக்ஷணமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது இல்லையா, கிரியா சம பிஹாரேன. இப்படி எல்லா விதமான செயல்களை திரிபுட்டியை கூறிவிட்டு பிரம்ம லட்சணத்தை எப்படி ஸ்ருதி கூறுகிறதோ, ந அந்யத் பஷ்யதி ந அந்யத் ஷ்ருணோதி. அப்போ பிரம்மன் அப்படின்னு சொல்லிட்டாலே, சர்வம் பிரம்ம அகம் பிரம்மன்னு சொல்லிட்டாலே, இங்க இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது. அதனால எப்படி சொல்றார், துவைத ராஹித்யம் பவதி. புரியுறதா, எங்க டுவாலிட்டி, எங்க துவைத்தம், துவைத்தம்னா இரண்டு, இரண்டு இரண்டுக்கு மேல அல்லது திரிபுட்டி சொல்லலாம், அப்படி இல்லைங்கிறது உபனிஷத் கூறப்படுகிறதோ, அப்படி புரிஞ்சுக்கிறதுனால மித்யாத்யாச நிவர்த்தையே, இங்க ஜீவ நான் ஒத்த இருக்கேன், உலகம் ஒன்று இருக்கிறது, இந்த பகவான் ஒத்த இருக்கான் அப்படிங்கிற இந்த துவைத்த பாவனா அது நிவர்த்தி ஆகிறது. அப்போ சொல்கின்ற சொல் இந்த அனுபவம் பலதாக இருக்கிறதுனா அது மித்யா, இருப்பது அகம் பிரம்ம பூமா ஏவ அப்படிங்கிறது சொல்றார். இதோடைய ஃபர்தர் விஷயம் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.